cookies. In today's class, let's learn a few sentences that we can use in our day-to-day life. Now, the first one, ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட வெளியே போகும்போது சொல்லிட்டு போகும் இல்லையா, அம்மா போயிட்டு வரமான்னு. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்த்து போ அப்படின்றது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ் அப்படி இல்லைனா பே அட்டென்ஷன் டு சேஃப்டி. பார்த்து போயிட்டு வாப்பா, பே அட்டென்ஷன் டு யுவர் சேஃப்டி. ஸோ வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ் ஆர் பே அட்டென்ஷன் டு சேஃப்டி. நவ் த செகண்ட் ஒன், நீ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எத்தனாவது குழந்தை அப்படின்னு கேட்குறோம்ல தமிழில், அந்த மாதிரி லிட்டரலாக நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்க முடியாது. அதுக்கு எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் யுவர் பர்த் அப்படின்னா நீ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எத்தனாவது குழந்தை அப்படின்னு அர்த்தம். நவ் த தேர்ட் ஒன், மிஸ்டர் மன்மோகன் சிங் இந்தியாவோட எத்தனாவது பிரைம் மினிஸ்டர், அதை கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் மிஸ்டர் மன்மோகன் சிங் ஆஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. வாட் இஸ் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் மிஸ்டர் மன்மோகன் சிங் ஆஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஃபோர்த் ஒன், மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கப்பா, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங், டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. அந்த டோன்ட் டேக் இட் சீரியஸ்லின்றது தான் மனசில் ஒன்றும் வச்சுக்காதீங்க, டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நவ் த லாஸ்ட் ஒன், ஹாஃப் வே த்ரூ, அது எப்படி நம்ம பயன்படுத்துறது, பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க, பாதியிலேயே அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து தே லெஃப்ட் த மீட்டிங் ஹாஃப் வே த்ரூ, தே லெஃப்ட் த மீட்டிங் ஹாஃப் வே த்ரூ. இல்லை மெஜிஷியன் வந்து ஏதோ ஒரு மேஜிக் ஷோ பண்ணிகிட்டே இருந்தார், அவர் பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டார். ஸோ த மெஜிஷியன் ஸ்டார்ட் ஹிஸ் ஷோ ஹாஃப் வே த்ரூ அப்படின்னு சொல்லலாம். So these are the 5 sentences you have learned today. Start using it in your spoken language. Meet you tomorrow in the next video. Thank you for watching.